அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். முதற்கண் என்னுடைய ஆசான் தெய்வக்கிய சிரோன்மணி ஜோதிஷ வாசஸ்பதி ஆத்தூர் மு மாதேஸ்வரன் ஐயா அவர்கள், அமரர் ஜோதிடபானு பாலஜோதிடம் ஆசிரியர் ஸ்ரீ சுப்பிரமணியம் ஐயா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி இன்றைய இந்த மாநாட்டின் உரையினை துவக்கி வைக்கிறேன் துவங்குகிறேன். ஒரு மிக முக்கியமான ஒன்று முதல்ல சொல்லிடுறேன். தன்னை வெளிப்படுத்தி கொள்ள தயங்கி கொண்டிருக்கின்ற ஆசான்கள் யாராவது இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக இருப்பீங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது மேடைக்கு வர தகுதியானவர்கள், மேடைக்கு வர விருப்பப்படுகிறவர்கள் முதல் இங்கே வரலாம். நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பாருங்கள், யாராவது இந்த கூட்டத்தில் கலந்திருக்கலாம், மேடைக்கு வர விருப்பம் உள்ளவர்கள் அல்லது மேடையில் வருவதற்கு தகுதி உள்ளவர்களை பக்கத்தில் இருக்கிறவங்க அடையாளம் காட்டணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா பாலாஜி ஹாசனே கொண்டு வந்து இப்படி ஓரமாக உட்காந்துருந்தாரு, நாங்கள் தான் கூப்பிட்டோம். அது மாதிரி யாருனா இவங்க இருக்கிறீங்களா, பட்டுக்கோட்டை சுப்பிரமணியன் வந்திருக்கிறாரா, மேடை கூச்சம், மேடை கூச்சத்தை பார்க்க வேண்டாம், இது ஜோதிட திருவிழா, ஜோதிடர்களுக்கான விழா இல்லை, உங்களுடைய திருவிழா. யாராவது ஆங்காங்கே ஒரு வகுப்புகள் நடத்தக்கூடிய ஆசான்கள் ஆச்சாரியர்கள் தன்னுடைய குருநாதரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற சீடர்கள் இங்கே உங்களுடைய ஆசான்கள் இருந்தால் அவர்களை மேடைக்கு வருமாறு தயவு செய்து சொல்லலாம். யாரும் யாரையும் இங்கே கூச்சப்படுத்தி கொள்ள வெளிப்படுத்தி கொள்ள உட்காருங்க. வேறு யாராவது இருக்கிறாங்களா வருவதற்கு விரும்புகிறவர்கள்? எல்லோருக்குமே வாய்ப்பு கொடுக்க போகிறோம். ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தன்னுடைய கருத்துக்கள் எதிர்வாத கருத்துக்களாக இருந்தாலும் கூட ஜோதிடத்தை மென்மைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல கருத்துக்களை எல்லாரும் இங்கே பகிர்ந்திருக்கிறதுக்காக தான். கோபையா சொன்ன மாதிரி ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கங்க. இன்னொரு ஏன்னா இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கணும்னு நான் எதிர்பார்த்துருந்தேன். சேர் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா செல்ல சொல்ல சொல்லியிருந்தேன். இப்போ மறுபடியும் ஒரு 10 நிமிடத்திற்குள்ளே ஒரு 300 சேர் வந்துடும். ஆகவே நிற்பவர்கள் அனைவரும் தயவு செய்து பொறுத்துக்கொள்ளுங்கள். ஒரு 10 நிமிடங்களுக்குள்ளே சேரெல்லாம் வந்துடும். எல்லாருக்கும் உட்கார்றதுக்கு இடங்கள் கண்டிப்பாக உண்டு, மண்டபம் பெரிய மண்டபன்றதுனால. சரி, முதல்ல பெருமை மிக்க முதல்ல இந்த நிகழ்ச்சியுடைய ஹைலைட்டுன்னு நான் என்ன சொல்லுவேன்னா, பெருமை மிக்க ஆசான் கிட்டத்தட்ட 90 தொட்டு கொண்டு இருக்கிறார் எல்டி ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எல்லாரும் எழுந்திருச்சு நில்லுங்க. மேடையில் இருக்கக்கூடிய எல்டி ஐயா மணியன் ஐயா மிகப்பெரிய ஆசான்கள். எல்டி ஐயா இங்கே இருக்கிறது, அவர் தான் உண்மையிலே ஆதித்யன். அவருடைய வயசில் நம்மெல்லாம் இப்படி இருப்போமான்றது தெரியலை. அது நம்மளெல்லாம் அவர் ஆசீர்வதிக்கணும். அவர் வயதில் நம்ம எல்லாம் ஆரோக்கியமாக இதே போன்றதொரு ஜோதிட நினைவோடு ஜோதிடத்தை சுவாசித்து இருக்கணும்னு நினைக்கிறோம். இருக்கணுன்றதை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆகவே மேடையில் இருக்கின்ற ஆசிரியர்கள் இந்த ஆசான்களினுடைய ஒவ்வொரு வார்த்தையாவது நாம் வந்து என்றைக்கேன்னு ஒரு நிலத்தில் ஜோதிடத்தில் கிட்டத்தட்ட எல்லாரும் குருநாதர்கள் தான். இப்போ வர்றதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இவர் வேலூர் அஷ்டபாலாயாவுடைய ஸ்பீச்சை வந்து லைவில் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அருமையான சில விஷயங்கள் பேசினார். அதை ஞாபகப்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த ஆசான்களிடம் நான் ஏதேனும் ஒன்றை கண்டு கற்றுக்கொண்டிருப்போம் என்கின்ற நிலையில் நான் இப்போது 3 முறை குருவே நமக என்று சொல்லுவேன். இந்த குருவே நமக அப்படிங்கிறத நம்முடைய அத்தனை மாநாடுகளிலும் நாம் செய்து வந்திருக்கிறோம். ஆகவே என்னை பின்பற்றி அவரவருடைய ஆசான்களையும் மேடையில் இருக்கக்கூடிய ஆசான்களையும் நினைத்து குருதுதி செய்வோம். குருவே நமக, குருவே நமக, குருவே நமக. தயவுசெய்து அமருங்க. நிகழ்ச்சி இன்றைக்கு உலகத்தமிழ் ஜோதிடர்கள் மகாஜன சபையுடைய 10வது ஜோதிட மாநாடு இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. எல்டி ஐயாவை வந்து பேச வைப்போம். சென்ற முறை தான் சரியாக போன வாரம் இதே நேரத்தில் அவரோடு இருந்தேன். அப்போ தான் அவரை முதல்ல பார்த்தேன். இத்தனை வயசுலேயும் இத்தனை ஆரோக்கியமாக நம்ம கண்ணே பற்றும் போல தெரியுது. அதனால் எல்டி ஐயாவுடைய குடும்பத்துக்கு கேட்டுக்கிறேன், நிகழ்ச்சி ஒவ்வொன்றும் முடிஞ்சவொன்னா அவர் வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி திருஷ்டி சுத்தி போடுங்க. மிக தெளிவாக சில சிந்தனை கருத்துக்களை சொன்னார், மிக தெளிவாக சில விஷயங்களை சொன்னார். அந்த அனுபவம் என்பது ஜோதிடத்தில் எவ்வளவு உண்மையானது, எத்தனை தேவையானது என்பதற்கு மேடையிலே இருக்கக்கூடிய மிக அனுபவஸ்த ஆசான்கள் வந்து நமக்கு ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்காட்டியாக கண்டிப்பாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அஷ்டோபாலா ஐயா பேசும்போது ஒரு விதமான நல்ல இதை சொன்னார். அதாவது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணவன் ஒன்றுமே தெரியாமல் போயிடுவானார். இந்த வார்த்தையை அவருடைய பேச்சை ஃபுல்லாக கேட்டேன்.
ஜோசியத்தில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறவன் டேஞ்சரு, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது கிட்டத்தட்ட. ஏன்னா எல்லாத்துலேயுமே அவன் ரொம்ப குழம்பி போய் அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான். இன்னொன்று, நான் அடிக்கடி எழுதுவதும் பேசுவதும் என்னென்னா, ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்டதுடைய நோக்கமே ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தி தன்னம்பிக்கை மட்டுமே ஊட்டுவதற்கு அனுமதிக்கப்பட்ட கலை இது. இதில் தான் நம்ம எல்லாருமே தசை மாறி போயிடுறோம். இதில் தான், இந்த இடத்துல தான் ஜோதிடம் உணரப்பட்டதன் காரணமே ஒரு மனிதனுக்குடைய தன்னம்பிக்கை வழிதான். ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைகள்தான் அத்தனையும் என்பது ஒரு நிலையில் உறுதியாக இருந்தாலும் கூட, உளவியல் தத்துவத்தின் அடிப்படையில் நீ ஒரு சிக்கலான இடத்தில் வந்து முனையில் ஒரு முட்டுச்சந்தில் நிற்கும் பொழுது பரம்பொருள் உனக்கு நான்கு வழிகளை காட்ட தெரிய அனுமதிக்கிறது. இதை நான் ஒரு வீடியோவில் கூட சொன்னேன். ஒரு இடத்துக்கு வந்து நின்னுற, முட்டிடுற, என்ன செய்வது என்றே தெரியவில்லை. என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்றாலும் கூட அந்த இடத்தில் எழுது விதி எழுதப்படாமல் இருக்கிறது என்பதே உண்மை. ஒரு சிக்கல் வந்து விடுகிறது, வேலை போய்விடுகிறது, திருமண வாழ்வில் சிக்கல் வந்து விடுகிறது, ஆரோக்கியம் சற்று கவலையாக இருக்கிறது, கடன் தொல்லைகள் வந்துவிட்டன, யாரும் என்னை மதிக்க மாட்டேன் என்கிறார்கள், மிகப்பெரிய இழப்பு வந்துவிட்டது, எல்லாம் போய்விட்டது என்பது போன்ற ஒரு முட்டுச்சந்தில் நிற்கக்கூடிய ஒரு நிலை, இதற்கு மேல் எனக்கு எதுவுமே இல்லை என்கின்ற நிலையில் ஒருவனை தன்னம்பிக்கையூட்டி எதுவும் போய்விடவில்லை, எல்லாம் உனக்கு இருக்கிறது, இந்த ஒரு சிறு தடையை கடந்து விட்டால் மட்டுமே அப்படிங்கிறத வந்து அடிக்கடி உணர்த்தக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு தெய்வஜன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தெய்வத்திற்கு நிகராக வைத்து பார்க்கப்பட வேண்டியவன் தான் ஜோதிடம். சாமிங்க அவன், ஜோசியன்றவன் ஒரு கடவுள். நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கடவுள். உண்மையிலேயே நம்முடைய மதமே ரொம்ப பெரிய மகத்தான மதம். கடவுள் உள்ளே கடந்து உள்ளே இருக்கின்றவன் தானே கடவுள். உனக்குள்ளே தானே இருக்கிறான். அந்த கடவுளை எல்லாரும் வெளிப்படுத்துறதில்ல, ஜோதிடரால் வெளிப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய, அதாவது என் மேலே ஒரு குற்றச்சாட்டு, எல்லா மேடையிலையுமே அதுக்கு விளக்கம் சொல்லுவேன். எப்போ பார்த்தாலும் பாசிட்டிவையே சொல்கிறீங்களே, நேர்லேயே கூட கேட்டிருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் நல்லா தானே இருப்ப, நல்லா தானே இருப்ப அப்படின்னு சொல்கிறீங்களே, வாழ்க்கையில் கஷ்டப்படுறவனே எவனும் இல்லையான்னு கேட்டால், அதுக்கு ஒரு வேடிக்கையாக ஒருத்தர் சொன்னேன். நேரில் கேட்ட ஒருவர், நேரில் ப்ரொடிக்ஷன் கேட்ட ஒருவருக்கு நான் சொன்னேன், அதாவது எப்போவுமே நல்லா தான் சொல்கிறீங்க, நான் கூட நல்லா இருப்பேன்னு சொன்னீங்க, ஏன் உங்களுக்கு நெகட்டிவே சொல்ல மாட்டீங்களா? நெகட்டிவும் வாழ்க்கையில் சாதகமற்ற தன்மைகளும் கெடுபலன்களும் ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு நான் அவருக்கு உதாரணமாக சொன்னேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், பாசிட்டிவாக சொன்னேன்னான்னு கேட்டேன். ஆமாம், நல்லா இருக்கு, நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா தானே இருக்குன்னு சொன்னீங்க, என்ன சொன்னேன் உங்களுக்கு ப்ரொடிக்ஷன்? அடுத்த வருஷம் ஜூலை மாதத்துக்கு முதல்ல, ஜூலை மாதத்துலேருந்து நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு தானே எனக்கு பாசிட்டிவாக சொன்னீங்க. அட முட்டாளே, அடுத்த வருடம் ஜூலை மாதம் வரைக்கும் நீ நன்றாக இருக்க மாட்டாய் என்பதை அடுத்த வருடம் ஜூலை மாதத்திற்கு பிறகு நல்லா இருப்பேன்னு சொன்னேன். புரியுதா யாருக்காவது? நெகட்டிவை கூட பாசிட்டிவாக சொல்ல வேண்டிய கலங்க நமக்கில். அடுத்த வருடம் 2023 ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களை பிடிச்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு தான் நான் ப்ரெடிக்ஷன் சொல்லுவேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, உள்ளுக்குள் மறைந்திருக்கின்ற அர்த்தம், 2023 6 வரை நீ செய்வது எதுவும் சாதகமாக இருக்காது என்கின்ற நெகட்டிவ் அர்த்தம் அது உள்ளே இருக்குது. நான் இன்னோட கூட ஒரு சுலபமான வார்த்தைகளில் சொல்லுவேன், ஜோதிடன் நல்ல வார்த்தைகளால் கெடுதல்களை சொல்ல வேண்டும். எலெக்ஷனில் அவ்வளோ பேர் வர்றாங்க, எவ்வளோ பேருக்கு சொன்னேன், எம்எல்ஏ ஒருவர் மந்திரி ஆகணான்னு கேட்டார், சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், இந்த தேதியில் நீங்கள் மந்திரியாக பதவி ஏற்பீர்கள்ட்டு. ஒருவர் கேட்டார், 20 கடனில் இன்றைக்கி இருக்கிறாரு, மிகப்பெரிய அமைப்பில் நான் தான் அடுத்த மந்திரினாரு, நான் அதை சிரிச்சுக்கிட்டே வெற்றி வாய்ப்பை இழப்பீர்கள்னு சொன்னேன், தோல்வி அடைவீர்கள்னு சொல்லலை. ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான். இப்படியே சொன்னேன். சில விஷயங்களை சில பேர் கடுமையாக கேட்பாங்க, இந்த வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுங்க, தொகுதி எனக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது, நான் ஜெயித்தால் இன்னார் எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நான் அடுத்த மந்திரி, வெற்றி வாய்ப்பை இழப்பீங்க, கடன் வாங்க போகிறீங்க, கவனமாக இருங்க. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டே போனார். அப்போ கூட அவருக்கு நான் தோல்வி அடைவீங்கன்ற வார்த்தையை சொல்லலை. ஏன் இந்த இடத்துல இதை சொல்கிறேன்னு சொன்னால், என்னுடைய சுய தம்மட்டத்துக்காக நான் சொல்லலை. அவர் தோல்வி அடைவார் என்கின்ற வார்த்தையை கூட நான் வெற்றி வாய்ப்பை இழப்பீர்கள் அப்படின்னு சொல்லி
அந்த தோல்வியை கூட வெற்றி என்கின்ற வார்த்தையில் தான் சொன்னேன். தமிழ் அவ்வளோ அழகான மொழி, ஆனால் இங்கே நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம், எல்லாருமே நெகட்டிவாக தான் பண்ணுறோம். எல்லாருமே அது அப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சு. ஒவ்வொரு மேடைகளிலும் ஒரு சில மணி நேரங்களாவது சிறிய அளவிலாவது நான் வந்து வலியுறுத்தி சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவை. சரி, இன்றைக்கு சில நிலைகளில் சேர் வந்துருச்சான்னு கேளுங்க. எல்லாரும் நிறைய நிற்கிறாங்க, சேர் வந்துருச்சான்னு கேளுங்க. சில நிலைகளில் இப்போ அடுத்தடுத்து ஆசான்கள் பேசப்போகிறார்கள். என்னுடைய உரை என்பது ஒரு சிறிய உரையாகத்தான், ஒரு முன்னுரையாகத்தான் இருக்கும். அடுத்து விருது வாங்கக்கூடியவங்க, இப்போ செல்வி ஐயா வந்து ஒரு 11 மணிக்கு மேலே வந்துடுறேன்னாங்க. அதே போலவே திண்டுக்கல் சின்னராஜ் ஐயா வந்துட்டு இருக்கிறாங்களா, சின்னராஜ் ஐயாவும் 11 மணிக்கு. எல்லாருமே இந்த குருகோரை, நான் குருகோரையை பார்க்க முடியாது, நம்முடைய நிகழ்ச்சி இது, அதனால தான் நான் முன்னாடி வந்துட்டேன். பொதுவாகவே குருகோரையில் தான் ஒரு மங்கள நிகழ்ச்சிகளுக்கு வர வேணும்னு எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும். ஆகவே 11 மணிக்கு ஆசான்கள் அனைவரும் வந்துடுவாங்க. சின்னராஜ ஐயாவுடைய உரையை கூட நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. செல்வி ஐயாவுடைய அமைப்புகளும் இதாக இருக்குது. சரி, இன்றைக்கு சில விஷயங்களை நம்ம வந்து முகநூல்லையும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் சில விஷயங்களை நம்ம போட்டிருக்கிறோம். அதாவது ஒரு சுய பரிசோதனை அடிப்படையிலான சில விஷயங்கள், என்னுடைய சில கருத்துக்கள் சிலரை மன வருத்தமடைய செய்திருக்கின்றன அப்படிங்கிறது என்னால் உணர முடிகிறது. ஆனாலும் சில நிலைகளில் சென்ற நூற்றாண்டில் கடந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஜோதிடம் இன்றைக்கு இல்லை என்பது தான் உண்மை. கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு குருவழி கல்வியாக மட்டுமே இருந்து, குரு உவாச அப்படின்னு சொல்லுவாங்க. குரு உவாசன்னா இந்த உவாசன்றது என்னென்னா, குருவின் முழங்காலுக்கு கீழே இருந்து, குருவின் முழங்காலுக்கு கீழே இருந்து பணிந்து அவருடைய உபதேசம் கல்வியை பெற்றுக்கொள்வது என்கின்ற ஒரு அமைப்பு. அதாவது ஒரு 50 வருஷம் முன்னாடி, 30 வருஷம் கூட நினைக்கிறேன், 50 வருஷம்னே வச்சுக்கோமே, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய ஜோதிடம் அனைத்துமே என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குருவின் கீழ் கற்றுக்கொண்டிருந்தோம். குரு தனக்கு தெரிந்த அனைத்தையும் நமக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். அவருடைய குருகுல கல்வியாக அவருக்கு ஏதேனும் சேவைகள் செய்து, பணின்னு சொல்லக்கூடாது, சேவை, குருவுக்கு செய்வது சேவை, நாம் செய்வது வேலைங்கிறது பணி. அப்போ அந்த குருவிற்கு சேவைகள் செய்து அவருடைய சீடனாக இருந்து கற்றுக்கொண்டிருந்த நிலைமைகள் இன்றைக்கு, அன்றைக்கிருந்த ஜோதிட நிலைமைகள் இன்றைக்கு மாறி சமூக ஊடகங்களின் தயவினால், ஃபேஸ்புக், யூடியூப் போன்றவைகளின் தயவினால் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து ஒரு 1000-க்கும் மேற்பட்டவர்கள் கூடியிருக்கிறோம் அப்படிங்கிறதுடைய கால மாற்றத்தை ஜோதிடர்கள் அனைவரும் உணராது போய்கொண்டிருக்கிறீர்களே அப்படிங்கிறது தான் என்னுடைய வருத்தம். கடந்த 50 ஆண்டுகளாகவே துருவ கணிதம் என்கின்ற நாம் எல்லோரும் ஒத்துக்கொள்ளப்படாத ஒரு முறையின் காரணமாகத்தான் ஜோதிடம் இங்கே வழி வழியாக காப்பாற்றப்பட்டு வந்தது அப்படிங்கிறதையும் நான் உணர்வேன். ஜோதிடர்களுடைய வருமான முறைகள், நானும் ஒரு ஜோசியம் தானே, நானும் இதில் தானே பழைக்கிறேன், எனக்கு மட்டும் என்ன வேறு வருமானமாக இருக்குது, எனக்கு வேறு வருமானமே இல்லை, இந்த ஜோசியத்தை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. மிகவும் பெருமையோடு சொல்லிக்கொள்ளுவேன், ஜோதிடத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத முட்டாள் நான். இதில் எனக்கு சந்தோஷம், பெருமை. அடிக்கடி என்னுடைய சச்சிதானந்தா சொல்லுவார், இந்த இருக்கிறாரு அடிக்கடி சொல்லுவார், இந்த மாதிரி நான் படிக்காதவன்னு சொல்லவே சொல்லாதீங்க, நாங்கள்லாம் அவ்வளோ படிச்சிருக்கிறோம், இங்கிலீஷ் தெரியுது. ஏன் நான் சொல்லக்கூடாது, நான் 10வது தான் படித்தேன், அதுக்கு மேலே எனக்கு படிப்பே ஏறலை, என் மண்டையில் ஏறலை, நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவே சொன்னார், இவனுக்கு ஜோசியம் தவிர வேறு எதுவும் மண்டையில் ஏறலை, இவன் எதுக்கு போய் +2 சேர்த்துக்கிட்டேன்னார். நான் 10th நின்றுட்டேன், உண்மையிலே எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஆர்வமே இல்லை. இதை நான் சொல்லிக்கிறதுல என்ன இருக்குது, இதில் போயிட்டு நான் வந்து எம்ஏ படிச்சிருக்கிறேன், அது படிச்சிருக்கிறேன், முகுந்தன் இங்கே வந்திருக்கிறேன், இங்கே வந்து படிச்சிருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு இல்லை, சச்சிதானந்தா வச்சுக்கிட்டே சொல்கிறேன், ஒரு பெத்த பெருமாள் அடிக்கடி சொல்லுவார், படிக்காதவன்லாம் சொல்லாதீங்க குருஜி, அப்படிலாம் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, அவர் நிறைய படித்தவர், பிஏ எம்ஏ படித்தவர். ஆக ஜோதிடத்தை தவிர எதுவுமே தெரியாத ஒருவனாகிய நான், ஜோதிடருக்கு உள்ள சில வழிமுறைகள் சில சிக்கல்களை கண்டிப்பாக தெரியும் அப்படின்னாலும், கடந்த காலங்களைப் போல அல்லாமல், இன்னொரு வருத்தமான கருத்து ஆனால் மகிழ்ச்சிக்குரிய கருத்து, 50 வருஷத்துக்கு முன்னாடியோ 30 வருஷத்துக்கு முன்னாடியோ நம்மிடம் ஜோதிடம் பார்க்க வருபவர் எதிர்கேள்வியே கேட்டிருக்க மாட்டார், சொன்னதை மட்டும் கேட்டுக்கொண்டு போவார். ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி இருக்கா, சமூக ஊடகங்களோட தயவில் உண்மையை சொல்லுகிறேன், ஜோதிடம் பார்க்க வருபவர் ஜோதிடரை விட அதிகம் தெரிந்தவராக இருக்கிறார். கசப்பான உண்மை அது, ஏனென்றால் சமூக ஊடகங்களுடைய தயவு, யாரும் எதுவும் கற்றுக்கொள்ளலாம், ஒரு இனத்திற்குள், ஒரு குழுவிற்குள், ஒரு குடும்பத்திற்குள் மட்டுமே சிக்கிக் கொண்டிருந்த நம்முடைய ஜோதிடம், உங்களுக்கும் எனக்குமான ஜோதிடம், நம்முடைய ஜோதிடம்
யாருக்கும், அதாவது எல்லோரும் இந்த நாட்டு மன்னர் என்கின்ற அமைப்பில் எல்லாரும் ஒரு குடும்பத்தில் எல்லோரும் ஒருவர் யாராவது ஒருவர் ஜோதிடராக இருக்க முடியும் என்கின்ற அமைப்பில் சமூக ஊடகங்களின் தயவினால் இன்றைக்கு ஜோதிடம் ஒரு வழியாக பண்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஜோதிடர்கள் செய்த அதே விஷயங்களை தவறுகளை நாம் செய்யக்கூடாது என்பதற்காகவே இங்கே நாம் கூடியிருக்கிறோம். ஏன்னா ஜோசியர் முக்கியமே கிடையாது, ஆனால் ஜோதிடம் முக்கியம். எந்த ஒரு ஜோதிடரும் மிகப்பெரிய ஆசானாக இருந்தாலும் கூட 120 வருஷத்துக்கு மேலே வாழ முடியாது. ஆனால் 2200 வருடங்களை தாண்டி 2500 வருடங்களாக வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கிறது, நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஜோதிடம் இன்னும் வாழும். இதைவிட இன்றைக்கு மேடையில் இருக்கின்ற அல்லது பேசிக்கொண்டிருக்கின்ற என்னை விட மிகுந்த ஒரு விதமான புத்திசாலிகளான அல்லது உங்களில் யாரோ ஒருவர் கூட இங்கே ஒளிந்திருக்கலாம், மிகுந்த புத்திசாலிகளாக ஜோதிடத்திற்கு இன்னும் மிகப்பெரிய சேவையை செய்ய போகிறவர்களாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்றைய மிக முக்கிய டாபிக்கான 10 பொருத்தம் என்கின்ற முட்டாள்தனம். சிலருக்கு கசப்புகள் இருக்கின்றன, கண்டிப்பாக கசப்புகள் இருக்கின்றன. ஏன்னா வகுப்புகள் எடுக்கிறார்கள், ஒரு வேதனையான கமெண்ட் வந்திருந்தது, ஏதோ ஒரு 100 ரூபா 50 ரூபா அவர் பழைக்கிறார். உண்மைதான், 10 பொருத்தம் நிறைய பேருக்கு சோறு போடுது, ஆனால் அந்த 10 பொருத்தம் நிறைய பேருடைய சோத்தையும் அழிச்சிருதே. 10 பொருத்தம் என்பது நிறைய பேருடைய சோத்தையும் அழிச்சிருதே. அதை பற்றி கௌரவமாக ஆரோக்கியமாக கண்டிப்பாக விவாதிக்கலாம். பலன்கள் எங்கே இருக்கின்றன? நட்சத்திரங்களுக்குள் மட்டுமா? திதி யோகம் கரணத்திற்குள் மட்டுமா? ஒரு திதி யோக கரணம் ஒருவர் வந்து கமெண்ட் கொடுத்துருக்கிறார், என்னவோ எனக்கு திதி யோகம் கரணத்தை பற்றி தெரியாத மாதிரி. உண்மையை சொல்கிறேன், இது ஒரு அரசியல் மேடை இல்லை, இதில் சவால் வர்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆயினும் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் கொடுத்துருக்கிற திதி யோகம் கரணம் ஆராய்ச்சியாளர்களை விட எனக்கு ஒருபடி அதிகமாக திதி யோகம் கரணத்தை பற்றி தெரியும். ஜோதிடத்தை விமர்சிக்கின்ற அனைவருக்குமே நான் அந்த காலத்திலையும் சரி, கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவும் சரி, நான் ஒரு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, ஜோசியத்தை முதல்ல கற்றுக்கோ, அதுக்கப்புறம் அது இல்லைன்னு சொல்லலாம். எளிமையாக சொல்கிறேன், இதுதான் சென்ற நூற்றாண்டில் கடந்த நம்முடைய காலத்தில் மிகப்பெரிய பகுத்தறிவு தந்தை, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் ஜோதிடத்தை பற்றி விமர்சித்ததே இல்லை. அது ஏன்னு நிறைய பேருக்கு தெரியாது. தன்னுடைய அணுக்கச்சீடரான நாகலிங்க அடிகளார் அல்லது நாகநந்தி அடிகளார் நினைக்கிறார் அவர் பேர், அதுக்கப்புறம் அவர் பேரை மாற்றிக்கிட்டார். தன்னுடைய மிகப்பெரிய அணுக்கச்சீடர் ஒருவரிடம் கடவுளை மறுத்த அந்த பகுத்தறிவு மேதை, ஜோதிடத்தை பற்றிய சில புரட்டுக்களை நான் சொல்ல வேண்டும், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஜோதிடத்தை பற்றி அதில் உள்ள விஷயங்களெல்லாம் சொல்லுன்னு சொல்லிட்டு தன்னுடைய அணுக்கச்சீடரான நாகநந்தி அல்லது நாகலிங்க அடிகளை பணித்து அவர் 3 வருடம் வரை ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு பெரியாரிடம், இந்த ஜோதிடத்தில் உண்மை இருக்கிறது, ஜோதிடம் என்பது நிச்சயமான ஒரு கலை, ஆனால் ஜோதிடர்கள் தான் பொய் சொல்கிறார்கள் என்றதற்கு பிறகு தந்தை பெரியார் ஜோதிடத்தை பற்றி விமர்சிக்கவே இல்லை. இதையொட்டித்தான் இன்னொன்று அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஜோசியம் கற்றுக்கொள்ளுங்கள். தமிழ்வாணன் ஒரு பகுத்தறிவுவாதி, பன்முக மேதை, மிகப்பெரிய ஜோதிட எழுத்தாளர், தொட்டாத சப்ஜெக்டே கிடையாது, ஜோதிடத்தை ஆரம்ப காலத்தில் வெறுத்தவர். அவருடைய ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள், ஜோசியம் கற்றுக்கொள்ளுங்கள்னு எழுதியிருப்பார். அந்த காலத்து மணிப்பிரவாள நடையில் அவரும் ஒரு 50-60 வருஷத்துக்கு முந்தின புக்கு, மணிமேகல பிரசனம் இப்போ கூட அதை ரீப்ரிண்ட் போடுறாங்க, அதில் அவர் முன்னுரையில் எழுதியிருப்பார், ஜோசியமே எனக்கு பிடிக்காது, ஜோசியம்னா எனக்கு வந்து ஒரு மனுஷனை வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் வந்தார் வீட்டிற்கு, விவாதம் தொடர்ந்தது. என்னுடைய நண்பர் ஒருவர் வந்தார் வீட்டிற்கு, விவாதம் தொடர்ந்தது. உன் குழந்தைங்க ஜாதகத்தை, உன் மனைவி குடும்பத்தார் ஜாதகத்தை கொடுங்கன்னு மட்டும் ஜாதகத்தை மட்டும் கேட்டு வாங்கிட்டு போனார். 3 நாட்கள் கழித்து திரும்ப வந்தார், என்னுடைய குழந்தைகளை பற்றி அச்சு பிசகாமல் சொன்னார், நான் கொடுத்த ஜாதக அமைப்புகளை அப்படியே வரிவரியாக சொன்னார். ஆச்சரியமாய் போச்சு, உண்மையில் இவருக்கு என்னுடைய குடும்பத்தை பற்றி தெரியாது, என்னை பற்றி வேண்டுமானால் நான் பிரபலமாக இருக்கிறேன், ஆனால் என்னை பற்றி வேண்டுமானால் இவருக்கு தெரியும், என் குடும்பத்தாரை பற்றி, என்னுடைய பிள்ளைகளை பற்றி இவருக்கு எப்படி தெரியும் என்று உணர்ந்த பிறகு, இதில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று படிக்க ஆரம்பித்து, இன்றைக்கு ஜோசியம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று உடைய நூலை முதன் முதலாக நான் எழுதியிருக்கிறேன்னு மேதகு தமிழ்வாணன் அவர்கள் அவருடைய முதல் இதில் எழுதியிருக்கிறார். ஆக இதை எதுக்காக இங்கே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஜோதிடத்தை மறுப்பவர்கள் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் அதனை மறுக்க வேண்டும், ஒன்றை பற்றி தெரிந்து கொண்டதற்கு பிறகுதான் அதை பற்றி மறுக்க வேண்டும் என்கின்றதன் அடிப்படையில்
திதி யோகம் கரணம் போன்றவைகள் முதன்மையாக அல்ல, பத்து பொருத்தம் போன்றவைகள் முதன்மையாக அல்ல என்பதை மறுக்கின்ற நான் இவைகளை முழுவதுமாக அறிந்து கொண்டிருக்கிறேன். மற்றவங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் இல்லை இல்லையா? அதாவது சில நிலைகளில் சரி அப்படின்னா பத்து பொருத்தம் தேவையே இல்லையா, திதி யோகம் கரணம் தேவையே இல்லையா, முடக்கு ராசி தேவையே இல்லையா, திதி சூன்யம் தேவையே இல்லையா, அஷ்டவர்க்கம் தசவர்க்கம் போன்றவைகள் தேவையே இல்லையா? நிச்சயமாக தேவை. எதற்கு தேவை என்கின்றதுல தான் இப்போ பிரச்சனையே இருக்குது. அதைத்தான் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. எடுத்த உடனே டாபிக் வந்துடலாம். மத்தியானமும் நிறைய பேச போகிறேன். உங்களுடைய கேள்விகள் போன மாநாட்டிலேயே நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் சுருக்கமான பொது கேள்விகள் கேட்பவர்கள் மத்தியானத்துக்கு பிறகு எழுதி கொடுங்க. மத்தியானம் வந்து மேடையில் திண்டுக்கல் சின்னராஜ் ஐயா அல்லது விரும்புகிறவர்கள் எல்டி ஐயா இருக்கிறாங்க. நம்ம இன்னும் கூட ஒரு மூணு மாதம் கழிச்சு கூட இன்னொரு மாநாடு எங்கேயாவது சேலத்துலேயோ மதுரையிலேயோ தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக போடலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதை கூட நீங்கள் ஒட்டுமொத்தமாக யார் என்ன சொல்கிறீங்களோ அடுத்த ஒரு மூன்று மாதம் மழை வருவதற்கு முன்பாக ஒரு மாநாடு கூட கண்டிப்பாக போடலாம். ஆனால் இந்த மேடை பெரியவர்களை பெருமைப்படுத்துவதாக இருக்கட்டும். எல்டி ஐயா பேசணும்னு நினச்சாங்கன்னா, எல்டி ஐயா விளக்கம் சொல்லணும்னு நினச்சாங்கன்னா, மணியன் ஐயாவுக்கு கூட இது மூணாவது மேடையும் கூட, ஆனால் அவங்களுக்கு கூட நம்ம நிறைய வாய்ப்பு கொடுக்கல, கொடுக்கலாம். சரி, இந்த இதில் ஒரு சில விஷயங்கள் எதற்காக வந்தன? அஸ்ரோபாலா ஐயா சொன்னபோது எனக்கு அந்த இது ஞாபகம் வந்தது. ரொம்ப மெத்த படித்தவன் குழப்பவன் போகாதேன்னார். அதுதான் அதோடைய ஒரு அர்த்தம். அது அவர் பேசுனதோட அர்த்தம், ரொம்ப ஓவராக படித்த ஜோசியங்கிட்ட போகாத ரொம்ப குழப்பிடுவான் அப்படின்னார். சில விஷயங்கள், அதாவது ஜோதிடம் என்பது யானை, நம்ம எல்லாம் குருடன், எங்கெங்கோ ஒவ்வொரு இடத்த பார்க்குறோம், முழு இதை பார்க்கல. ஆனாலும் ஜோதிடத்தினுடைய விளைவு பலன் எஃபெக்ட் அப்படிங்கிறது எப்படி, எதற்காக ஆரம்பத்தில் ஜோதிடம் எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது, குப்பனும் சுப்பனும் எப்படி இருப்பான்றதுக்காக அந்த ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்டது? நிச்சயமாக இல்லை. தன்னை சுற்றி நடக்கக்கூடிய இயற்கை உபவாதங்கள், மழை எப்போது பெய்கிறது, விதை எப்போது விதைக்கலாம், எங்கே எந்த நட்சத்திரம் நகருகிறது என்பது போன்ற தன்னுடைய வயிற்று தேவை, பசி தீர்ந்ததற்கு பிறகு யோசிக்க நேரம் இருந்த இடங்களில் எல்லாத்துலேயும் மனித சமூகம் வாழ்வதற்கு போராடி கொண்டிருந்த இடங்களில் ஜோதிடம் வரலை. போராட்டம் நின்று போய் ஏதேனும் ஒரு நிலையில் அந்த இடத்துல நேரம் மிச்சம் இருக்கும்போது தன்னை சுற்றி நடப்பவைகளை உணர தலைப்பட்ட மனிதன் வானையும் உற்று நோக்கும் பொழுது சில இடங்களில் ஏன் இப்படி வருது, மூணு மாதத்துக்கு கூடவை சரியாக, வருஷத்துக்கு கூடவை சரியாக, அதே நேரத்தில் வெயில் அடிக்குது, அதே நேரத்தில் மழை பெய்துன்றது, பருவங்கள் சுற்றி சுற்றி வருவதை ஒரு சேர உணர்ந்த ஒரு மனிதன், விவசாயம் செய்ய ஆரம்பித்த மனிதன் எப்போது எதை செய்யலாம் என்பதற்காக அறிந்து கொள்ள முற்பட்ட ஒரு கலைதானே இந்த வானியல் சாஸ்திரம் என்ற நாசாவுக்கே பஞ்சாங்கத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற பெருமை மிகு ஜோதிடம். நாசாவே ஓப்பனாக தான் சொல்கிறாங்க, உண்மையாக ஒத்துக்கிறாங்க. பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் வானவியல் அமைப்பு இருக்குது. பஞ்சாங்கம் என்பது அதிகாரப்பூர்வமான அறிவியல் பூர்வமான ஒன்று, இதில் மாற்றமே கிடையாது. திதி யோகம் கரணம் நட்சத்திரங்கள் அறிவியல் பூர்வமான ஆதாரப்பூர்வமான 100% உண்மைகள், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அதிலிருந்து பலன்களை சொல்வதில் நாம் முரண்படுற இடத்துல தான் இங்கே விமர்சனத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்குறோம். திதியையோ யோகத்தையோ கரணத்தையோ நட்சத்திரத்தையோ கிழமையையோ பஞ்ச அங்கங்களின் அனைத்து அமைப்புகளையும் படைத்த பரமனை தவிர எத்தகைய ஜோதிட மேதையாக இருந்தாலும் கண்டிப்பாக மறுக்க முடியாது. ஆனால் அவைகளுக்குள் சென்று சில விஷயங்களை பேசுகிற போது தான் இங்கே விமர்சனங்கள் வருகின்றன. பத்து பொருத்தம் எல்லா பஞ்சாங்கத்துக்கு முன்னாடியும் தான் இருக்குது. சரி, அப்போ இந்த அமைப்புகள் ஆரம்ப காலங்களில் எதற்காக வந்ததுனா, மனிதனின் பொதுவான சூழ்நிலைகள், மனிதனுடைய வாழ்வதற்கு ஆதாரமான சில விஷயங்களை தான் அறிந்து கொள்வதற்காக மட்டுமே இந்த திதி யோகம் கரணம் நட்சத்திரங்கள் போன்றவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு அதில் உள்ள உண்மைகள் ஆராயப்பட்டு ஒத்துக்கொள்ளப்பட்டு பஞ்சாங்கம் என்கின்ற ஒரு நூலாக அது பரிணமித்து. பஞ்சாங்கம் என்பது கண்டிப்பாக பகவத்கீதை இல்லை. கண்டிப்பாக பஞ்சாங்கம் பகவத்கீதை இல்லை என்பதை எல்லா ஜோதிடரும் ஒத்துக்கொள்வோம். ஆனால் நம்முடைய மதத்தின் அமைப்பின் அடிப்படையில் பகவத்கீதை என்பது மிகப்பெரிய ஒரு புனித நூல், மாற்றமே செய்ய இயலாதது. ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு விதமாக விளங்கி புரிந்து கொள்ள வேண்டியது. ஆனால் பஞ்சாங்கம் அப்படி இல்லை. பஞ்சாங்கம் என்பது, அதனால தான் திருக்கணித பஞ்சாங்கத்தையும் வாக்கிய பஞ்சாங்கத்தையும் விமர்சிக்கிறோம். பஞ்சாங்கம் என்பது என்ன? இந்த பஞ்சாங்கம் என்பது கிரகங்கள் எங்கே இருக்கின்றன, எப்படி எங்கே இருக்கின்றன என்பதை அதனுடைய இருப்பை விளக்குகின்ற ஒரு நூல் தான். சரி, அப்போ அந்த பஞ்சாங்கத்தில் தான் அந்த திதி யோகம் நட்சத்திரம் போன்ற அமைப்புகள் அத்தனையும் வருகின்றன. அவைகள் ஆரம்பத்தில் தனி மனிதனுடைய பலனை சொல்வதற்காக இது பண்ணப்படலை. தனி மனிதனுடைய ஜாதக அமைப்புகள் கடந்த ஒரு 100 ஆண்டுகளாகத்தான் பெருகி ஓரளவுக்கு துல்லியமாக்கப்பட்டு கொண்டே வருகின்றனன்னு சொல்லலாம்.
ஏன்னா இப்போதான் ஒரு 30-40 வருஷமாக தான் பெண்களுக்கு ஜாதகமே எழுதுகிறோம். வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களிலும் நம்மில் சரிபாதியாக இருக்கக்கூடிய, வாழ்வை தாங்கக்கூடிய, உண்மையை சொல்லப்போனால் பொம்பளை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, உலகமே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பெண்மைக்கே நம்ம ஜாதகமே எழுதலையே. எங்கள் அப்பாவுக்கு ஜாதகம் இருக்குது, எங்கள் அத்தைக்கெல்லாம் ஜாதகம் எழுதலை. என் பாட்டனுக்கு ஜாதகம் எழுதுனேன், என்னுடைய முப்பாட்டன், என்னுடைய முப்பாட்டனுக்கு உடைய பிறந்த சகோதரிகளுக்கு ஜாதகம் எழுதவே இல்லை. பெண்களுக்கு ஜாதகம் எழுதுகின்ற வழக்கமே இப்பொழுது தான் வந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் பெண்களின் நாம எழுத்துக்களை வைத்து சொல்லப்பட்ட பத்து பொருத்தம் என்பது எப்படிப்பட்டது என்பதை ஒவ்வொரு ஜோதிடரும் மனசாட்சியோடு மனதோடு ஒத்துக்கொள்ளணும். பெண்களுக்கே இப்போதான் 30-40 வருஷமாக ஜாதகம் எழுதுகிறோம். உயர்குடியில் பிறந்த, சமூகத்தில் ஓரளவுக்கு நல்ல வசதியாக இருந்த அந்த காலத்து பிரபுக்கள் குடும்பங்கள், மேல்தட்டு குடும்பங்களில் இருக்கின்ற பெண்களுக்கு மட்டுமே ஜாதகம் எழுதப்பட்டது. நடுத்தர வர்க்கத்தில் இருந்த நம்முடைய பாட்டிகளுக்கு கண்டிப்பாக, என்னுடைய அம்மாவுக்கு ஜாதகம் கிடையாதுங்க, நிச்சயமாக கிடையாது. எங்கள் அம்மா வந்து, நான் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரண்டா, அவ்வளோ தாண்டா தெரியும், எனக்கு ஜாதகம்லாம் உங்கள் தாத்தா எழுதலைன்னு சொன்னாங்க. எங்கள் அத்தைகளுக்கு, என்னுடைய தகப்பனோடு பிறந்த சகோதரிகள் நான் 5 பேருக்குமே ஜாதகம் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா கூட பிறந்த 3 ஆம்பளை பிள்ளைகளுக்கு என்னுடைய பாட்டனார் ஜாதகம் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ நம்முடைய தலைமுறையிலேயே பெண்கள் ஜாதகம் எழுத தேவையில்லாதவர்கள் என்கின்ற அமைப்பில், பெண்களின் நாம நட்சத்திரத்தை காமாட்சியா மீனாட்சியா என்று காணா மீனான்னு சொல்லி அந்த நாம எழுத்துக்களை வைத்து ஏதோ ஒரு நிலையில் இந்த பெண்ணுக்கு பார்க்கலாமா வேண்டாமான்னு அத்தை மகனுக்கும் மாமன் மகனுக்கும் பெண்ணை முடித்து வைத்து கொண்டிருந்த, அந்த பையனை பற்றி முழுமையாக தெரிந்து வைத்திருந்த ஒரு சமூகத்தில் பார்க்கப்பட்ட பத்து பொருத்தம் இன்றைக்கு யாரோ ஒருவனுடைய தெரியாத ஒரு அமைப்பு. இன்றைக்கு நம்ம உறவுல கல்யாணமே பண்ணி கொடுக்கறதில்ல. ஒரு பெண்ணை பெற்றவர் எதுக்காக வருகிறார் பொருத்தம் பார்ப்பதற்கு? எதுக்காக வர்றார்? அந்த காலத்தில் எதுக்காக வந்தாங்க? இந்த மாமா பையனுக்கு கொடுக்கலாம்னா வந்தாங்க. அந்த காலத்தில் நாம நட்சத்திர பொருத்தம் பார்க்கும்போது பொருத்தமே இல்லைன்னா கூட அடுத்த வாரத்தை பரிகாரம் என்னன்னு தான் வந்தது. ஏன்னா தகப்பனார் முடிவு பண்ணிட்டார், தான் கூட பிறந்த அக்கா பையனுக்கோ அல்லது ஒரு தாய் முடிவு பண்ணி விட்டாள் தன்னுடைய அண்ணனின் மகனுக்கோ கொடுக்கறதுக்காக. நம்மள எல்லாருக்கும் பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய அப்பா அம்மாக்கள், தாத்தா பாட்டிகள், அவர்களுடைய அத்தை மாமன் பையனை, முறை பையனை தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க இல்லையா? நாம் இன்றைக்கு செய்கிறோமா? இல்லை. நம்ம பெண்ணை கொடுக்க போகிறோமா? இல்லை. காரணம், கூட்டு குடும்பங்கள் சிதைந்து விட்டன, உறவுகளே இல்லாமல் போய்கிட்டு இருக்குங்க. தாய் மாமனே காணோம், சித்தப்பனையும் காணோம், பெரியப்பனையும் காணோம், ஒரு பிள்ளை பெற்றுக்கிறோம், ஒரு பொண்ணை பெற்றுக்கிறோம். உறவுகளே இல்லாமல் போய்கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் எந்த மாமா பையனுக்கும் எந்த அத்தை பொண்ணுக்கும் நம்ம வந்து கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியாது. ஆக ஜோதிட நம்பிக்கை உள்ள ஒருவர் இந்த பொருத்தம் என்கின்றதை எதன் அடிப்படையில் வருகிறார்? ஏன் இந்த அழுத்தம் திருத்தமாக பத்து பொருத்தம் என்கின்ற முட்டாள்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். உறுதியாக பார்த்தோம்னா, ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பு நம்முடைய தாய் தகப்பன் தாத்தா பாட்டிகள் காலத்தில் மிக நன்கு தெரிந்த தன்னுடைய உறவு பையனுக்கு தன்னுடைய மகனை தன்னுடைய பொண்ணை கொடுத்தார். ஒரு தகப்பன் தன்னுடைய தங்கச்சி பையனுக்கோ அக்கா பையனுக்கோ, ஒரு தங்கச்சினா இன்னொன்று கற்ப நிச்சிதம்னே அந்த பத்து பொருத்தத்தில் இருக்குது. எப்படின்னா ஒரு தங்கச்சிக்கிட்டேயோ ஒரு அக்காக்கிட்டேயோ ஒரு ஆண் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரிக்கிட்ட மாசமாக இருக்கும்போது உன் வயிற்றில் இருக்கிறது பொண்ணாக இருந்ததுன்னா என் பையனுக்கு கொடுமா அப்படின்னு கர்ப்பத்திலே நிச்சயம் பண்ணுறது. அது அதை பற்றி கவலையே கிடையாது, அவன் யாராக இருந்தாலும் சரி, என் பையனுக்கு உன் பொண்ணை கொடுமா வயிற்றில் இருக்கிறத அப்படின்னு அதைத்தான் கற்ப நிச்சிதம்னே அதில் சொல்ல வருது. இந்த பத்து பொருத்தத்தில் கூட 1000 விதி விளக்குகள், விதிகள் ஒரே வருத்தத்தில் கடைசியாக என்ன சொல்கிறாங்க, காந்தர்வம் என்று சொல்லப்படக்கூடிய மனமும் மனமும் ஒத்துப்போய்விட்டால், மனமும் மனமும் ஒத்துப்போய்விட்டால் உடனே கல்யாணம் பண்ணிக்கோ. இவ்வளவு விதி விளக்குகளையும், அதாவது ஏதோ ஒன்று ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பைப்பு சர்க்கரை என்பதைப் போல காலப்பிரகாசிகா கால விதானம் போன்ற அந்த காலத்து மேதைகள் இல்லாத ஒன்றிற்கு அன்றைக்கு யாருமே இல்லை, விதிகளை உருவாக்குவதற்கு யாருமே இல்லாத சூழலில் பனை ஓலைகளில் மட்டும் எழுதி வைத்து கொண்டிருந்த, ஜாதகம் பார்ப்பதற்கு ஜாதகத்தோடு யாரும் வராத சூழ்நிலையில் உருவாக்கப்பட்ட விதிகள் அது. கைதட்டுவதற்காக சொல்லலை, நீங்கள் கைதட்டணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கைதட்டலைன்னா உற்று கவனிக்கிறீர்கள் என்று அர்த்தம், மெய்மறந்திருக்கிறீர்கள். ஜாதகம் பார்க்கறதுக்கு யாருங்க இப்போ வர்றது? 70-80 வருஷமாக தானே வரீங்க ஆண்களுக்கு, பெண்களுக்கு 30 வருஷமாக தானே வரீங்க, ஏன்னா இப்போ தானே ஜாதகம் எழுதுறீங்க. அந்த பத்து பொருத்த விதிகள் எப்போது உருவாக்கப்பட்டது? ஜாதகமே இல்லாத போது தானே. அந்த ஜாதகம் சரி, ஜாதக அலங்கார நூல்களில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 3000-4000 செய்யுள்கள் எதை சொல்கிறது?
பாரப்பா 12 அறவாகிய 6-8 12 அறவு மதிக்கு இருந்த இதெல்லாம் எதை சொல்லுது? அவங்கவுங்களுடைய அந்த காலத்தில் இருந்து வந்த ஜாதகத்தினுடைய அமைப்பைத்தானே சொல்லுது. நான் இன்னைக்கு இந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறேன், முகநூல் ஃபேஸ்புக் கட்டுரைகள்லையும் யூடியூப் கட்டுரைகள்லையும் என்ன சொல்கிறேன், ஒரு வக்கீலுக்கு கூட ஜாதகம் இது அதோடைய ஜாதகம் இதுன்னு சொல்கிறேன். என் காலத்தில் பேப்பர் இருக்குது, என் காலத்தில் செல்ஃபோன் இருக்குது, அந்த காலத்தில் எதுவுமே இல்லை. அந்த காலத்து ஜோதிடர் அந்த பண வலையில் எழுதி வச்சார். எழுதப்பட்டது அனைத்தும் புனிதமானது அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். இப்போ நீங்கள் கூட ஒரு பக்கத்தில் எழுதி ஒரு ப்ரெஸ் போட்டுருங்க, நீங்கள் சொல்கிறது ரூல் தான். அதுக்காக நான் எல்லாரையும் கிண்டல் பண்ணலை, நான் அப்படிப்பட்ட மனப்போக்கு உள்ளவன் அல்ல. ஒரு தவறு செய்தால் ஒரு சின்ன பயங்கட்ட கூட மனசார மன்னிப்பு கேட்டு போயிடக்கூடியவன் தான். அதே நேரத்தில் இன்னொன்றையும் மிகச்சரியாக உணர்ந்திருக்கிறேன், நான் மட்டுமே புத்திசாலியான ஜோதிடன் அல்ல, கீழே இருக்கின்ற யாரோ ஒருவர் என்னை விட புத்திசாலியாக இருக்கலாம். ஒரு வகுப்பில் ஒருத்தர் கேட்டார், உயர்நிலை வகுப்பில் ஒரு தடவை வந்து இதே மேலே கேட்டார், நீங்கள் தான் ரொம்ப புத்திசாலியானார். இதே மாதிரியாக நான் பதில் சொன்னேன், கண்டிப்பாக புத்திசாலி இல்லை, ஏதோ பரம்பொருள் என்னுடைய சிறிய அறிவிற்கு சில விஷயங்களை தெரிய வந்திருக்கிறதுன்னு சொன்னேன். இதற்கு முன் ஒரு சூழ்நிலையில் என்னிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, எல்லாரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களைத்தான் நடிப்பின் சக்கரவர்த்தி, நடிப்பு திலகம்னு சொல்கிறோமே, உலகத்திலேயே சிவாஜியை தவிர அல்லது சிவாஜியை விட நடிக்க தெரிந்தவன் யாரும் இல்லையான்னு கேட்டதற்கு நான் சொன்ன பதில், வாய்ப்பு கிடைத்தவர்களில் சிவாஜி கணேசன் மிகப்பெரிய நடிகராக இருந்தார், நான் வாய்ப்பு கிடைத்த ஜோதிடராக இருக்கிறேன், அவ்வளோதான். நிச்சயமாக நான் அறிவேன், என்னை விட அதிக புத்திசாலியான, என்னை தூக்கி சாப்பிட்ற மாதிரி என்னை விட 100 மடங்கு அதிகமான ஒருவராக இருக்கலாம். ஆயினும் பரம்பொருள் கொடுத்த தசாபக்திகளின் அடிப்படையில், ஜோதிடத்தின் அடிப்படையில் நான் மிக பணிவாக சொல்வது என்னவென்றால், என்னை விட புத்திசாலிகள் இருக்கக்கூடிய இனி வரப்போகின்ற இந்த மேடையிலோ அல்லது கீழேயோ எனக்கு எதிரிலோ இருக்கக்கூடிய என்னுடைய சீடன் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒருவர் கூட என்னை விட மிக புத்திசாலியாக இருக்கலாம். ஆயினும் சில நிலைகளில் சிலவற்றை பேசுவதற்கு பரம்பொருள் சிலரை மட்டுமே தேர்ந்தெடுப்பது என்பது பரம்பொருளுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு வினோதம். ஆக ஜாதகம் என்பது என்ன என்பதை தெரியாத ஒரு காலகட்டத்தில், சமூகத்திற்குள் அத்தை பெண் மாமா பெண் என்பது போன்ற தெரிந்த உறவுகளிடம் இவனிடம் போய் பெண்ணை கொடுக்கிறோம் என்றால் பிறந்தது முதல் இவனை எனக்கு தெரியும். அத்தை பொண்ணு மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுல என்ன இருந்தது? பிறந்ததுலேருந்து அவனை எனக்கு தெரியும். என் பொண்ணு போய் எங்கள் கண்ணை கசிக்கிட்டு நின்னா என் அண்ணன் பொண்ணாச்சே என் தம்பி பொண்ணாச்சேன்னு என் தங்கச்சி என் அக்கா அவளை பார்த்துக்குவாளா இல்லையா? அந்த நம்பிக்கையில் நம்ம போய் பொண்ணை கொடுத்தது போக, இந்த காலகட்டத்தில் எங்கேயோ இருக்கின்ற அமெரிக்காவில் இருப்பவனை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக ஜோதிடத்திற்கு வரும் பொழுது குணங்களை பற்றி எதுவுமே தெரியாமல், லக்னத்தை பற்றி எதுவுமே தெரியாமல், ஜாதகத்தை பற்றி எதுவுமே தெரியாமல், வெறும் 10 பொருத்தத்தை மட்டும் வைத்துவிட்டு அவனுக்கு பெண்ணை கொடுக்கலாம் என்றால் அந்த திருமணம் முடியுமா முடியாதா? இங்கே சிலவற்றை வெளிப்படையாக பேசும் பொழுது சிலருக்கு உதைக்கிறது என்பது அவர்களுடைய பொருளாதார காரணங்கள் இதாகத்தான் இருக்கலாம். ஆனால் தனி மனித ஜோதிடரை விட மகா பெரிய இந்த கலை வந்து மிக பெருசு இல்லையா? ஆகவே 10 பொருத்தம் என்பது இந்த காலகட்டத்திற்கு முற்றிலும் தேவையான. சரி, அப்படின்னா நானும் ஒரு காலத்தில் பேசின வந்தான், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பேசியிருக்கிறேன்னா அதையே திருப்ப பார்க்கலாம், என்னுடைய வீடியோக்கள் இருக்கிறது. இந்த 10 பொருத்தத்தை இன்றைக்கு வேண்டவே வேண்டாம் என்று ஒதுக்குகின்ற அதாவது நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கிறேன், என்ன பேசியிருக்கிறேன்னா இந்த ஓமைக்கு நான் ஒன்றும் பஞ்சமே கிடையாது, என் கடவுள் கொடுத்த அறிவால் நல்ல விதமான விளக்கங்கள் ஓமானங்கள் சொல்லுவேன் என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 10 பொருத்தம் என்பது ஒரு வீட்டின் காம்பவுண்டு கேட்டு போல, நான் சொல்லியிருக்கிறேன், நான் பேசியிருக்கிறேன், வீடியோ என்ன இருக்கு 10 பொருத்தம் என்பது ஒரு வீட்டிற்கு செல்கிறீர்கள், அந்த வீட்டின் காம்பவுண்டு கேட்டை திறக்கிறீங்க, அந்த காம்பவுண்டு கேட்டை திறந்து விட்டதுனாலே வாசல் கேட் இருக்குல்ல, அந்த காம்பவுண்டின் கேட்டு போல அந்த கேட்டை திறந்து விட்டதாலேயே நீங்கள் வீட்டிற்கு போய்விட்டீர்கள் என்று அர்த்தம் இல்லை. வீட்டிற்குன்று ஒரு கதவு இருக்கிறது, அந்த வீட்டிற்கு கதவு நிலக்கதவுன்னு சொல்லும் இல்லையா, வீட்டு வாசக்கதவு, அந்த வாசல் கதவை திறந்து விட்டதற்கு பிறகுதான் நீங்கள் வீட்டிற்குள்ளே நுழைய முடியும். ஆக 10 பொருத்தம் என்பதை விட வீட்டு வாசல் கதவாகிய ஜாதக அனுகூல பொருத்தத்தை தான் முதன்மையாக பார்க்கணும்னு நானே பேசியிருக்கிறேன், நானே எழுதியிருக்கிறேன். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் போக போக
வருகின்றவருடைய, அதாவது ஜோசியமே சில நிலைகளில் சரி, இன்னும் பத்து பொருத்தத்தை பற்றி சொல்லிடுறேன். ஜோசியம் ஜோசியர் மட்டும்தான் பார்க்கணும், அவர் மட்டும்தான் பார்க்க முடியும். பத்து பொருத்தத்தை யார் வேணாலும் பார்க்கலாம், பார்க்கலாமா இல்லையா? உண்மையை சொல்லுங்க, பத்து பொருத்தம் பார்க்கறதுக்கு ஜோசியர் தேவையா? நீங்க 100 ரூபாய் கேட்குறீங்க, பத்து பொருத்தம் பார்ப்பது எப்படி என்கின்ற 10 ரூபாய் பொருத்த பொருத்தத்தை பார்த்துட்டு 90 ரூபாய் மிச்சப்படுத்திடலாம்ல, அதானே நடக்குது? நெட்டில் ரெண்டு பேரையும் போட்டுட்டா முடிஞ்சு போச்சு, பத்து பொருத்தம் இருக்கா? 16 பொருத்தம், 32 பொருத்தம். அந்த ஒரு படத்தில் ஒரு காமெடிமேன் சொல்ற மாதிரி 1000, 2000, 4000, 5000 மாதிரி வந்துகிட்டே இருக்குங்க அத்தனை பொருத்தமும், தசவிகித பொருத்தம் போய் அதையும் தாண்டி வந்து கொண்டே இருக்கிறது. பத்து பொருத்தம் பார்க்கறதுக்கு ஜோதிடரே தேவையில்லையே, அப்ப ஏன் ஜோதிடர்கள் எல்லாம் இதை பிடித்து கொண்டு தொங்கி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஜோசியம் பார்க்கறதுக்கு கண்டிப்பா ஜோசியர் தேவைங்க, அதை விட அசிங்கம் நமக்கு வெறதுமே தேவையில்லை. ஜோதிடம் பார்ப்பதற்கு கண்டிப்பாக ஜோதிடர் தேவை. பத்து பொருத்தம் பார்ப்பதற்கு ஜோதிடம் தேவையா? ஜோதிடர் தேவையா? ஒரு திருமண தகவல் மைய அமைப்பாளர் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தாதுன்னு அவரே கழிச்சு கட்டிட்டு வரணை கொடுக்கும்போது எதுக்கு இந்த பத்து பொருத்தம்? ஒரு திருமண தகவல் மைய அமைப்பாளர், அவருக்கு ஜோசியமே தெரியாது, அவர் சொல்றார் இந்த பொருத்தம் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தாது. இப்ப இன்னும் ஒருபடி மேலே போய் அவரே வந்துட்டார். எப்படின்னா 7 ராகு இருக்கு, உங்க பையனுக்கு 7 ராகு இருக்கிற பொண்ணு தான் நான் அனுப்புவேன். 8 செவ்வாய் இருக்கு, 8 செவ்வாய் இருக்கு, ஏன்னா அதுவும் நம்ம பண்ண கூத்து தானே. 7 ராகு இருந்தால் 7 செவ்வாய் இருக்கு, இதே பெட்டர் மார்க்ஸ் லைட்டு தான் வேணுமான்னு கேட்குற மாதிரி, 7 ராகு இருந்தால் 7 ராகு இருக்கின்ற பெண்ணைத்தான் முடிக்கணும்னு பெண்ணை பெற்றவன்லாம் அழுதுகிட்டு இருப்பான். அந்த மேடையில் நாகசண்முகம் இருக்கிறான்னு நினைக்கிறேன், ஃபேஸ் யூடியூப்ல அவருடைய ஸ்பேச்சை தான் போட்டுருவோம். சிரியா டமாஸ்கஸ் அவரை மறக்கவே முடியாது. சென்ற நூற்றாண்டின் மிகப்பெரிய மேதை டாக்டர் பி வி ராமன் ஐயா அவர்களை பற்றிய சில கருத்துக்களை, உண்மையாக சில விஷயங்களை என்ன சொல்ல வச்சவர், அவருடைய சில தூண்டுதல்களால தான் ஒரு விதமான இதெல்லாம் போட்டேன். அவர் இப்போ பேசி அனுப்பிச்சிருந்தார், அவரையும் மேடைக்கு வந்து பேச சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். பத்து பொருத்தத்தின் உள்ளே சில விஷயம் சரி, இன்னொன்று நான் சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்லிட்டேன், அதாவது பத்து பொருத்தம் பார்ப்பதற்கு 10 ரூபாய் புத்தகம் போரும். ஒரு மணமகன் மணமகளுடைய தாயோ தந்தையோ ஜோதிட அறிவு இல்லாமலேயே, சம்பந்தப்பட்ட மணமகனுக்கும் மணமகளுக்கும் ஜோதிட அறிவு இல்லாமலேயே இணையத்தில் போட்டு பார்த்தாலே பொருத்தம் என்பது வந்து விடுகிறது. திருமண தகவல் மைய அமைப்பாளர் 10 பொருத்தத்தையும் தாண்டி இப்போது ஜோதிடத்தை நம்ம எல்லாரும், நானும் ஜோசியன், உங்களை மட்டும் குறை சொல்லலை, என்னையும் சேர்ந்து குறை சொல்லிக்கிறேன். நானும் ஜோசியன் தானே, நானும் உங்களோட தானே இருக்கிறேன், உங்களால் தான், உங்கள் மாதிரியா, உங்களுடைய இதில் உங்கள் தொழிலில் தானே நானும் பிழைக்கிறேன். இதே ஜோதிட அமைப்பாளர் இப்போது எப்படி வந்து விட்டார் என்றால், 7 உங்களுக்கு ராகு, உங்களுடைய பெண்ணுக்கு ராகு இருப்பதால் இதே போன்ற 7 இடத்து ராகு உள்ள பையனை அனுப்பிவிடுவோம். லக்னத்தில் கேது இருப்பதால், லக்னத்தில் ராகு இருப்பதால், 2 செவ்வாய் இருப்பதால், 7 அவ்வளவு கேவலமாவாங்க நம்ம தொழில் போச்சு, அவ்வளவு ஈஸியா, அவ்வளவு மோசமா? ஜோதிடம் என்பது எவ்வளவு பெரிய மகா சாஸ்திரம், 10வது கூட படிக்காம வந்து எதிர வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க இந்த ஜோசியத்து மேல இருந்த பைத்தியத்தினால. அவ்வளவு எளிமையாக போய்விட்டதா? என்னதான் 3 மாசத்துல சொல்லி கொடுக்கிறேன்னு சொன்னாலும், என்னதான் 3 நாள்ல ஜோதிடத்தை சொல்லி கொடுத்துறேன்னு சொன்னாலும், அந்த 3 நாள்ல சொல்லி கொடுக்கறத விட ஈஸியா இருக்குதே திருமண தகவல் மைய அமைப்பாளர்கள் பொருத்தம் பார்த்து சொல்லிவிடுவது. ஆக ஜோதிடம் என்பது எந்த சாஃப்ட்வேருக்குள்ளே அடங்காத பலவிதமான காம்பினேஷன்ஸ் அடங்கிய இந்த காலகட்டத்தில் ஒரு 10 பொருத்தத்தை பார்த்தால் எல்லாம் நடந்துவிடும் என்பது இன்றைக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து அறிவார்ந்த விஷயத்தில் இதை யோசிங்க. நான் இப்போ பேசிட்டு கீழே போயிட போகிறதில்லை, உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுங்க, பேச உங்களுக்குள்ள ஒரு பிரதிநிதியாக, அல்லது இது நாளை வரைக்கும் நீண்டா கூட பரவாயில்ல, மண்டபம் ஆடி மாதம்தான், மண்டப காசு நான் கொடுத்துட்றேன், சாப்பாடும் போட்டுடுறேன், இங்கேயே இருக்கிறீங்களா, இருந்து டிஸ்கஸ் பண்ணலாம், நான் ரெடி. நாளைக்கு அப்படி ஒன்றும் கண்டிப்பாக முகூர்த்தம் இருக்க போகிறதில்ல, ஆடி மாதம் எல்லாம் பகவானாக பார்த்து செஞ்சுருக்கிறார், பரவாயில்ல இருக்கிறேன், டிஸ்கஸ் பண்ணோன்னு சொல்கிறீங்களா? ஏன்னா இதை விட்டால் சான்ஸ் கிடைக்காது. இருங்க, உங்களுக்குள் விவாதியுங்கள், நல்ல விதமான ஒரு ஆரோக்கியமான விவாதமாக வெளிப்படையாகவே இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 2வது, 10 பொருத்தம் என்பதை பிடித்து தொங்குகின்ற சில ஆசான்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன். என்னுடைய எழுத்து பாணி உங்கள் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு புரியும், எழுத்துலேயும் சரி பேச்சிலையும் சரி குழப்ப மாட்டேன். எண்ணத்தில் உண்மை இருந்தால் எழுத்தில் வண்ணம் வரும் அப்படிங்கிறது உண்மை. மனசில் நீங்கள் எந்த கலங்கும் இல்லாத போது உங்களால் கரெக்டாக பேச முடியும். ஒருத்தன் கண்ணை கண்ணோட கண்ணை பார்த்து பேசுகிறான்னா அவன் மனசில் உள்ளத்தில் உறுதி இருக்குன்னு அர்த்தம்.
எப்போ ஒருத்தன் அடுத்தவங்க கண்ணை பார்க்க முடியல, நான் இதை பெண்களுக்காக சொல்லுவேன். பெண்கள் அதிகம் உள்ளுணர்வு உள்ளவர்கள். எந்த ஒருவன் தன்னுடைய கண்ணை பார்த்து பேசவில்லையோ அவனை பற்றி கவனமாக இருப்பாள் ஒரு பெண், வயதிற்கேற்ற வகையில். அதே மாதிரி தான் இதுவும் காவல்துறையில் கூட பாருங்களேன், ஒரு அக்யூஸ்டை கண்ணை பார்த்து தான் பேசுவாங்க. அவன் கண்ணை பார்த்து பேசலைன்னா அவன் தப்பு பண்ணியிருக்கிறான்னு அர்த்தம். ஆக எண்ணத்தில் உள்ளத்தில் நல்ல விதமான உறுதிகளும் பொய்த்தன்மையும் இல்லை என்றால் உங்களுக்கு வாக்கு அப்படியே சும்மா சரளமாக வரும். எழுத்து எழுதும் போது பேய் ஒன்று உங்களுக்குள்ளே புகுந்துக்கிற மாதிரி அப்படியே எழுத்து படபடப்படன்னு வரும். அப்படி எழுதுகிற ஆள் தான் நான். பத்து பொருத்தத்தை விளக்குபவர்கள் யாராவது சரியாக விளக்குறாங்களா? தயவு செய்து இவர் விளக்குகிறார் என்று யாராவது ஒருத்தர் அவருடைய பேரோ அல்லது ஆசானுடைய பேரோ இப்போ எழுந்திருச்சு நின்று முன்னாடி சொல்ல முடியுமா? பத்து பொருத்தம் என்பது, இதற்காக நானும் பத்து பொருத்தத்தை படிச்சிருக்கிறேன், அதுக்கு சரியான பதில் சொல்லுவேன். பத்து பொருத்தம் என்பது இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம், நம்ம ஒரு கோபுரம் மேடையெல்லாம் போடுவோம், அதெல்லாம் தாராபலங்கிறோம், அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. ஒரு கோபுரம் போடுவோம், இங்கே வந்து எந்த நட்சத்திரம் ஏன் பொருந்தாத நட்சத்திரம், ஏன் பொருந்துற நட்சத்திரம், அதுக்கு ஏன் பொருந்துற நட்சத்திரம் இருக்குது, ஏன் பொருந்த நட்சத்திரம். நான் சிலவற்றை சொல்லித்தருகிறேன். பரம்பொருள் என்னுடைய சிற்றறிவுக்கு ஏதோ ஒன்றை தெரிய அனுமதித்து விட்டார். உண்மையை சொல்லப்போனால் இது ஒரு பெரிய மகா சமுத்திரம். இந்த சமுத்திரத்தில் எனக்கு தெரிஞ்சது 4 சொட்டு. எனக்கு 4 சொட்டு தெரிஞ்சிருக்குன்னா என் முன்னாடி மிகப்பெரிய கடல் இருக்கிறது. யாராலும் கண்டுபிடிக்க முடியாத, யாராலும் உணரப்பட முடியாத மகா சமுத்திரமாகிய இந்த கடல் நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகளாலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஜோதிடத்தை முழுமையாக உணர்வதற்கு 2.5 முழு ஆயுள் வேண்டும் என்று. அதாவது 300 வருஷம் ஒரு மனுஷன் உயிர் வாழ்ந்தான்னா அவனால் ஜோசியத்தை முழுசாக சொல்ல முடியும் அப்படின்னு தெளிவாகவே நம்முடைய ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான மறைமுகமான அர்த்தம் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா, யாருமே 300 வருஷம் இருக்க முடியாது. யாருமே 300 வருஷம் உயிர் வாழ்றது சாத்தியமில்லாத ஒன்று. அப்போ யாருமே 300 வருஷம் இருக்க முடியாதுன்னா யாருமே ஜோசியத்தை முழுசாக கற்றுக்க முடியாதுன்னு அர்த்தம். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் பத்து பொருத்தம் பற்றிய சில விஷயங்களை இன்றைக்கு ஆக்கப்பூர்வமாக சில விஷயங்களை விவாதித்து இந்த விஷயங்கள் வந்து, அதாவது நானும் சில நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், தெளிவாக விளக்கம் சொல்ல முடிந்தவர்கள் கண்டிப்பாக தெளிவாக விளக்கம் சொல்வார்கள். பத்து பொருத்தை ஆதரிக்கின்றவர்கள் யாருமே அந்த விவாதத்தை நேரடியாக செய்வதற்கு முன்வர மாட்டார்கள். நான் சில நிலைகளில் ஆன்லைன் வகுப்பில் சொல்கிற மாதிரி, கணக்கு வாத்தியாருக்கு கணக்கு தெரிஞ்சிருந்தால் கையில் புஸ்தகம் வைக்காமல் அப்படியே மனப்பாடமாக கட கடகடன்னு போட்டுக்கிட்டே இருப்பார். கணக்கு வாத்தியாருக்கே கணக்கு புரியலன்னா கையில் புஸ்தகத்தை வச்சுக்குவார், கோனார் நோட்ஸை வச்சுக்குவார். கணக்கு வாத்தியார் என்றைக்கு கையில் கோனார் நோட்ஸை வச்சுக்கிட்டு போர்டில் எழுதி போடுறாரோ அவரும் கீழே இருக்கிறதுக்கு தகுதியானவர் தான். மேடையிலிருந்து போர்டில் எழுதி போடுறதுக்கு தகுதியானவர் இல்லை. ஒன்றை நீங்கள் உணர்ந்திருந்தீர்களே ஆனால் அது உள்ளத்திலிருந்து அப்படியே சரளமாக வெளியே வரும். ஒன்றை நீங்கள் சொல்வதற்கு தயங்கு. நம்ம இன்னொன்று வசதியாக என்ன தெரியுமா பண்ணுறோம், நம்ம எல்லாருக்கும் இன்னொன்று விஷயம், மனிதனின் குணம் அரிப்புத்தன்மை கொண்டது. அர்ஜு ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னா உடனே போய் அடுத்தவங்ககிட்ட சொல்லணும், மண்டை வெடிச்சிடும். பெண்களுடைய சிறப்பான குணம் இது, ரகசியம் காப்பவர்கள் பெண்கள். அதாவது ஆதி மனுஷி, ஆதித்தாய், மகாசக்தி, மகாபராசக்தி, முதல்ல அம்மா கிட்ட இருந்தானே வந்தோம், பெண்ணிடமிருந்து தான் வந்தோம், முதல் மனித உயிர் பெண்ணிடம்தான் பரிணமித்தது என்கின்ற அமைப்பில் பெண்களுக்கே உள்ள சமூக சில அமைப்புகள் என்னென்னா, ரகசியம் காக்காத தன்மை. ஒன்று தெரிந்து விட்டால் நல்லா பார்த்தீங்கன்னா அது யாருக்கும் சொல்லாதீங்கன்னா அப்போ தான் அடுத்த நிமிஷமே யாருக்காவது ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அது மாதிரியான மனிதனுக்கு ஒன்று தெரிந்து விட்டால், அந்த தெரிந்து விட்டால் அப்படிங்கிறத யாராவது ஒருவருக்கு சொல்லிக் கொடுத்தே ஆக வேண்டும். யார் அப்படிங்கிறதுல தான் வித்தியாசம் வரும். யார் அப்படின்னா, ஒன்று உனக்கு சொல்லணுமா, என் பிள்ளைக்கே சொல்லி கொடுத்துட்றேன், அல்லது என் பிள்ளை இல்லை என்னுடைய சீடனுக்கு சொல்லித்தர்றேன், அல்லது என்னுடைய குடும்பத்தில் யாருக்காக ஒருத்தர் என்னுடைய குழுக்களுக்கு சொல்லித்தர்றேன், அல்லது எனக்கு என்னுடைய இனத்துக்கு சொல்லித்தர்றேன். இதையும் தாண்டி பரந்த மனது உள்ளவர் யுரேகா யுரேகான்னு கத்திக்கிட்டே ஓடின மாதிரி மிகப்பெரிய அவதார புருஷர் ராமானுஜர் வந்து ஓம் நாராயணாய நமக அப்படிங்கிறத கோபுரத்தின் உச்சியில் ஏறி சொன்ன, உலகத்தார் அனைவருக்கும் சொன்ன மாதிரி அவரவருடைய ஜாதக அமைப்பின்படி அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மன அறிப்பு என்பது எல்லாருக்கும் இயல்பானது, ஜோதிடத்திலையும் இதுக்கு இயல்பானது. இங்கே நம்ம மட்டும் என்ன தெரியுமா பண்ணுறோம், வசதியாக தெய்வத்தின் பின்னால் ஒளிந்து கொள்ளுகிறோம். வெளிப்படையாக சொல்கிறேன், ஜோதிடத்தில் தெரிஞ்சவன் சொல்லி கொடுப்பான், தெரியாதவன் எனக்கு தெரியும் ஆனால் சொல்ல மாட்டேன்னுவான். இது வந்து மிக முக்கியமானது. நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும், நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம், அவருக்கு தெரியுது ஆனால் இது ரொம்ப பெரிய சூட்சமாக, பயங்கர சூட்சமாக, அப்பா
பயங்கரம். வழி வழியாக காலம் காலமாக ஆயிரம் ஆயிரம் வருடமாக லட்சோப லட்சம் வருடமாக வழி வழியாக வந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய சூட்சமம் திருவகணிதம் மாதிரி. அந்த பெரிய சூட்சமத்தை இவர் சொல்லிக் கொடுக்க மாட்டார். அங்கே அந்த அளவுக்கு சூட்சமே தெரிஞ்சா தானே சொல்லிக் கொடுக்கறது. மனிதனுடைய குணமே தெரிந்ததை அடுத்தவருக்கு பகிர்ந்து கொள்வது அவரவருடைய பரந்த மனப்பான்மையின் அடிப்படையில். நான் இப்போ சொன்ன மாதிரி ஒன்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய குழந்தைகளுக்காக சொல்லிக் கொடுப்பீங்க. எவர் ஒருவர் எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்லித்தர மாட்டேன் என்று சொல்கிறாரோ, முடிச்சிருவோம். ஆக எவர் ஒருவர் எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறாரோ, அப்படி சொல்லும் விதமாக எனக்கு தெரியும் என்கின்ற ஜோடனையோடு நடந்து கொண்டு நீ சிந்தி நீ சிந்தி உன்னை தூண்டுறேன் உன்னை தூண்டுறேன்னு சொல்கிறாரோ அவனுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் எதனா சொன்னீங்கன்னா உங்ககிட்ட இருந்து நேரில் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதை அப்படியே வெளியில் சொல்கிறான்னு அர்த்தம். தெரிந்தவர் சொல்வார், தெரிந்தவர் விளக்கி சொல்வார், தெரிந்தவர் அருமையாக சிறிய வார்த்தைகளை போட்டு. நான் இப்போ அடிக்கடி சொல்கிறேன்ல, நான் கூட ஒன்று சொல்லுவேன். இதை கூட சுஜாதா தான் எழுதினார், நான் சொல்லலை. ஒருத்தன் எச்சியை துப்பினான்னு எழுது, வாயின் அப்படி இப்படி இழுத்து எச்சியை உமிழ் நீரை உமிழ்ந்தான்னு எழுதாத. உமிழ்ந்தான் என்று சொன்னாலும் துப்பினான் என்று சொன்னாலும் இரண்டும் ஒரே அர்த்தம்தான். எமர்சன் சொன்ன மாதிரி மேதையைப் போல சிந்தித்து பாமரனைப் போல வெளிப்படுத்துன்னு சொன்னார். அது மாதிரி எளிமையாக வெளிப்படுத்த தெரிந்தவன் எல்லாம் தெரிந்தவன். ஆனால் எனக்கு இவ்வளவுதான் எனக்கு தெரியும் இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இக்கண்ணா வச்சுக்கிட்டு நீயே யூகிச்சுக்கொண்டு எந்த குருவும் சொல்ல மாட்டார். குரு என்பவர் முழுக்க சொல்லிவிட்டு இதில் ஏதேனும் ஒரு மாறுபாடான கருத்து இருக்கிறதா, இதனை அடுத்து உனக்கு ஏதாவது தெரிகின்றதா என்று உன்னை தூண்டி விடுபவர் மட்டுமே குரு என்று சொல்லி இந்த குருகோரையில் மேடையில் இருக்கின்ற அத்தனை ஆசான்களின் முன்னிலையில் இந்த என்னுடைய எளிய ஜோதிடன் என்னுடைய அமைப்பில் ஐயா அவர்கள் என்னுடைய ஜோதிடமன மகா அற்புதம் 3 வருஷமாச்சு அந்த கட்டுரைகள் எழுதி புத்தகமாக இப்போ வருது. இதில் பாதி பேருக்கு இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்றது கண்டிப்பாக தெரியும். அத்தனையும் மாலை மலரில் கட்டுரைகளாக வந்தது, ஃபேஸ்புக்கில் கட்டுரைகளாக யூடியூப்பில் போட்டுட்டு அதை ஒரு நகாஸ் வேலை இக்கண்ணா இச்சன்னா அங்கங்கே போட்டு பொருத்தி அதை ஒரு நூலாக தூக்க முடியாமல் 2018 எழுதிய கட்டுரைகள் இன்றைக்கு 2022 நூலாக வெளிவருகிறது. ஐயா அவர்கள் என்னுடைய 2 நூல்களை வெளியிடுறாங்க. இதற்கடுத்து இது வரைக்கும் போரும் நினைக்கிறேன். இதுக்கடுத்து பெரியவங்க எல்டி ஐயா இருக்கிறாங்க, மணியன் ஐயா இருக்கிறாங்க, நிறைய வந்திருக்கிறாங்க. எஸ்வி நரசிம்மன் விஜய நரசிம்மன் ஐயா அவர்கள், அடுத்து வாஸ்து ஈஸ்வரன் போன்றவர்கள், பட்டுக்கோட்டை இவர் வந்திருக்கிறாரா, பாலசன் வந்திருக்கிறாரா, அதனை அடுத்து என்னுடைய மாணவர்கள் நம்ம இவர் டாக்டர் நாகசன் முகம் இவங்கெல்லாம் ஒரு ஒவ்வொரு அமைப்பில் அவங்க அவங்களுடைய இந்த 10 பொருத்தம் திதி யோகம் கரணம் போன்ற அமைப்புகள் அத்தனையும் பற்றி சொல்லக்கூடிய சில நிலைகளை வந்து நம்ம இது பண்ணலாம். எதிர்கருத்து இருப்பவர்களுக்கு நிச்சயமாக நான் மரியாதை கொடுப்பேன். என்ன இருந்தாலும் சரி, அதாவது உண்மையான கருத்துக்கள். பிரெஞ்சு ரூசோ ஒரு தடவை சொன்னார், மிகப்பெரிய புரட்சியாளன் ஒரு தடவை சொன்னது என்னென்னா, உன்னுடைய கருத்து எனக்கு ஏற்புடையது அல்ல, உன்னுடைய கருத்துக்கும் என்னுடைய கருத்திற்கும் நேரெதிர், ஆனால் இந்த கருத்தை உனக்கு சொல்லும் இந்த கருத்தை நீ சொல்லக்கூடியதற்கான உரிமையை என்னுடைய உயிரை கொடுத்தேனும் பாடுபடுவேன் காப்பதற்குன்னு சொன்னார். இதை சொன்னவர் பிரெஞ்சு ரூசோ. உன்னுடைய கருத்து எனக்கு உடன்பாடானதல்ல, உன் கருத்துக்கு எதிர்கருத்து கொண்டவன் நான், ஆனால் இந்த கருத்தை சொல்வதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது, அந்த உரிமையை காக்க நான் உயிரை கொடுத்தேனும் போராடுவேன் என்று சொன்னதைப் போல எதிர்கடுத்து உள்ளவர்கள் இங்கே மேடைக்கு வருவீர்களே ஆனால் விவாதத்திற்கு தயாராக இருந்தால் எங்களில் இருப்பவரை விட உங்களுக்கு அதிகமான ஒரு மரியாதையும் அங்கீகாரமும் கொடுத்து உங்களுடைய உண்மையான கருத்துக்களை நாங்கள் கண்டிப்பாக செவிமடுப்போம் என்று சொல்லி இப்பொழுது என்னுடைய புத்தகம் வெளியிடப்படுகிறது. ஐயா எல்டி ஐயா அவங்க வெளியிடுறாங்க என்னுடைய ஜோதிடமன மகா அற்புதம் கருத்து. அதை எடுத்து அடுத்தடுத்து ஒவ்வொருத்தர் பேசுவாங்க. மதிய விருந்திற்கு பிறகு இது நானும் பேசுவேன், இவங்க சின்னராஜ ஐயாவும் பேசுவாங்க, அல்லது வேறு யார் யாரும் நான் பேசினாங்கன்னா, இந்த மேடையினுடைய பொறுப்பு என்னுடைய அருமை சகோதரர், என்னுடைய 2 கைகளுக்குமான சொந்தக்காரர். உண்மையிலே நான் பேசிடுறேன், ஆனால் ஒரு விஷயத்தை செய்கிறது எப்படின்றது கண்டிப்பாக நல்லா தெரியும். பணம் செலவு பண்ணுறேன் உண்மைதான், எல்லாம் உங்கள் பணம், பொதுமக்கள் பணம், என் பணம் கிடையாது. ஒருவருடைய மாத சம்பளத்தை ஃபீஸாக வாங்குகிறேன், மனசு உறுத்து தான் செய்யுது. ஒருவருடைய மாத சம்பளம் நான் ஒரு ஜாதகத்துக்கு வாங்குகிற காசு, ஆயினும் ஜோதிடத்தில் சம்பாதித்தது ஜோதிடத்திற்கே செலவு செய்யணுன்றதை மிக உறுதியாக இருக்கிறேன். அடுத்தடுத்து இது போன்ற மாநாடுகளை நிச்சயமாக நடத்துவேன்.
நலிந்த ஜோதிடர்களுக்கு இது வந்து ஒரு விமர்சனத்திற்கு வருமோன்னு ஒரு பயம். போன தடவை ஏகே திலீப்குமார் ஐயா வந்து டக்குன்னு சொல்லிட்டாங்க, நீங்க தான் டொனேஷன்லாம் வாங்க மாட்டேன்றீங்க, நான் ஒரு 50,000 ரூபாய் கொடுக்கலான்னு வந்தேன், அப்ப அந்த 50,000 ரூபாய் இங்க வந்திருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுக்கலாமா அப்படின்னு இந்த மேடையில வச்சு போன தடவை திருச்சியில கேட்டாரு. டக்குன்னு எனக்கு ஷாக் ஆச்சு. ஆமா, நான் வாங்கலைன்னா என்ன, நம்மள ஒருத்தருக்கு அதை கொடுக்கலாமே, எல்லாருமே கஷ்டப்படுறோம், எல்லாருமே எல்லா துறையில இருக்கிறவங்க பணக்காரங்களும் இருக்கிறாங்க ஏழையிலும் இருக்கிறாங்க. நான் இன்றைக்கு பொருளாதார வசதி படைத்த ஜோதிடனாக இருக்கலாம், ஆனால் நம்மில் ஒருவர், நம்முடைய சகோதரர், நம்முடைய ஜோதிட சமூகத்தை சார்ந்த ஒருவர் கஷ்டப்படுறாருன்றது கண்ணுக்கு நேர தெரியத்தானே செய்து. ஆகவே சென்ற முறை அந்த இது கொடுக்கும் போது ஈகே திலீப்குமார் ஐயா சொல்லும் போது நான் அதை ரொம்ப வரவேற்றேன். வரவேற்றுட்டு நான் என்ன சொன்னேன்னா, நீங்களே உங்க கையால யாராவது ஒருத்தருக்கு 50,000 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். டக்குன்னு எனக்கும் ஒரு ஐடியா வந்தது, அவர் கொடுக்கும்போது நம்ம ஒரு 50,000 ரூபாய் கொடுக்கலாமேனு மேடையில நானே அனௌன்ஸ் பண்ணேன். அதாவது திலீப்குமார் ஐயா அவர்கள் 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க, நானும் ஒரு 50,000 ரூபாய் கொடுக்குறேன், நம்மள உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்க யாராவது இதை வாங்கிக்கங்க, அவங்களுடைய கல்வி கட்டண செலவுக்காக ஆகும், ஏன்னா அந்த நேரம் வந்து நமக்கு இது இருந்தது, ஸ்கூல் டைமாக இருந்தது. அப்படி கொடுத்தோம், அது நிறைய பேருக்கு அது வெல்கம் ஆச்சுன்னு தெரிஞ்சது. இந்த முறை அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி செல்வி ஐயா அவர்கள் வந்து, நான் 50,000 ரூபாய் தரேன், 5 பேருக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே இங்கே வந்திருப்பவர்கள் உங்களுக்கு, நீங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இன்னொன்று சொல்கிறேன், கொடுக்கறதுனால நாங்கள் ஒன்றும் வசந்தில்லை, வாங்கிறதுனால நீங்கள் ஒன்றும் கீழே இல்லை, இது நம்ம காசு, இதோடலாம் பெருசாக செய்யணுன்ற எண்ணங்கள்லாம் நம்மள நிறைய பேருக்கு இப்போ வந்திருக்கு. பொதுவாக கிட்டத்தட்ட ஒரு 10-12,000 பேரை ஒன்றிணைத்து லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்லப்படக்கூடிய அனைத்து ஜோதிடர்களுக்கும் வாழ்நாள் இன்சூரன்ஸ் மாதிரி ஒன்று போடக்கூடிய ஐடியாலாம் எனக்கு இருந்தது, இப்போ அது செயல் வடிவத்துக்கு வந்திருக்கு. சில விஷயங்களை ஜோதிடர்களுக்காக இந்த மாதிரி ஓரளவுக்கு யூனிட்டியாக இருந்தால் ஜோதிடர் நல வாரியம் போராடி வாங்கலாங்க. பத்திரிக்கை நல வாரியம் வாங்கலையா? கட்டிட தொழிலாளருக்கு நல வாரியம் இருக்குது, நமக்கு ஏங்க இல்லை? அந்த அளவுக்கு கூடவா நம்ம தகுதியெல்லாம் போயிட்டோம்? அதுக்காக அந்த உழைப்பாளிகளை நம்ம குறை சொல்லலை. நாமும் ஒரு சமூகமாக இருக்கிறோம், நாமும் ஒரு குழுவாக ஊருக்கு ஒருவராவது இருக்கிறோம். ஆக ஒரு ஜோதிடர் நலவாரியம், நம்ம எல்லாருமே ஒரு நிலையில இருந்தா ஒரு தலைமைன்றது ஜோதிடன் எப்பவுமே கூடைக்குள்ள இருக்கிற நண்டு தான். நீ பெரியாலா நான் பெரியாலா இப்ப சொன்னாங்கல்ல, என்னை விட உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்கல்ல, அது மாதிரியாக இருந்தாலும் பொது அமைப்பு என்கின்ற பொருள கருத்து வேறுபாடுகளை மறைந்து அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு ஜோதிடர் நலவாரியம் அமைப்பதோ, இந்த இப்போது மேடையில கொடுக்க போறது மாதிரி ஒரு ஆளுக்கு 10,000 வழக்கம் போல ஐயா கோப ஐயா அவருடைய ஒரு 50,000 கொடுக்குறாரு, என்னுடைய ஒரு 50,000 கொடுக்குறேன், செல்வி ஐயா போகிறதுக்குள்ளே நான் ஒரு 10 பேர் கொடுக்குறேன்றாரு. நீங்கள் தான் இல்லை, உங்களுக்கு உண்மையில் தெரிஞ்ச போனதில் ஒருத்தருக்கு எப்படி கொடுத்தோம்னா, மாற்றுத்திறனாளி ஒருவர் நம்முடைய மாநாட்டுக்கு வர முடியாதவர், நம்முடைய மாநாட்டுக்கு வர முடியாத மாற்றுத்திறனாளி சக்கர நாட்காலியில் இருந்த ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடருக்கு அவர் சார்பாக ஒருவர் சீட்டு எழுதி போட்டிருந்தார். அவர் சார்பாக அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோனில் பேசிட்டு இவர்கிட்டே ஐயா உங்களுக்கு ஒரு உதவியாக நாங்கள் 50,000 ரூபாய் கொடுத்தனுப்புறோன்னு கொடுத்தனுச்சோம். ஏன்னா நீங்கள் தானா? ஆமாம் இருக்கிறார். அவர் வந்து அவருக்காக அதை வாங்கலை, இன்னொருவருக்காக பேர் எழுதியிருந்தார். நான் கேட்டேன் எதுக்காக நீங்கள் அப்படின்னா, ஐயா அவர் சக்கர நாற்காலியில் இருக்கிற மிகப்பெரிய வறுமை நிலையில் இருக்கிறார். அதே மாதிரி இரண்டாவது அரங்கத்தில் நாங்கள் நடத்தினோம், திரு அரங்கத்தில் நடத்தினோம், ஸ்ரீரங்கத்தில் நடத்தினோம், அரங்கனே நேரில் வந்து ஸ்ரீனிவாசன் என்கின்ற பெயரில் அப்படியே ஒருத்தர் வந்து என்கிட்ட வாங்க நாமம் போட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட வாங்கினார். பெரு ரொம்ப மனசு அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை. ஆக ஜோதிடர்களுக்கு எதையாவது ஜோதிடத்திற்கு செய்து கொண்டு தான் இருக்கிறோம், ஜோதிடத்திற்கு செய்வதற்கு பணம் தேவையில்லை, ஆனால் ஜோதிடர்களை செய்வதற்கு பணம் வேணும். ஜோதிடர் நலவாரியம் ஆரம்பிக்கலாம், எல்லாருமே எந்த ஒரு இடத்துலையுமே எல்லாரையும் ஒரே மாதிரி கூட்டாக இணைக்க முடியாது என்பது ஒன்றாக இருந்தாலும் கூட ஏதேனும் ஒன்றை செய்வோம்.